வணக்கம் தோழர்களே, தோழிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய பதிவிற்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு வீடியோ. பாலிவுட்டோட ஃபஸ்ட்டு ஃபீமேல் கொரியோகிராஃபர் சரோஜ் கான் அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அவங்களோட ஃபேமிலி டீட்டெயில்ஸ் என்னன்றதை பார்த்துடலாம். கராச்சியில் அவங்க அப்பா வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. 1947 இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பிரிக்கணுன்றதுக்காக நடந்த அந்த வயலன்ஸில் அவங்க அப்பாவோட பிஸ்னஸ் மொத்தமாக அழிஞ்சு போயிடுச்சு. ஸோ வந்து அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் மட்டும் மும்பைக்கு வந்துட்டாங்க. ஸோ மும்பையில் ஸ்லம்மில் ஒரு சின்ன குட்டி ரூமில் வாடகைக்கு அவங்க அம்மா அப்பா இருந்திருக்காங்க. ஸோ இவங்க அப்பா அம்மா இவங்களுக்கு வந்து மொத்தம் 5 சிப்ளிங்ஸ் இருக்காங்க. இவங்க தான் மூத்தவங்க. ஸோ இவங்க அப்பா வந்து என்ன பண்ணாங்க, ஃபேமிலியை வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றது. ஆனால் 6 பிள்ளைங்க இருக்காங்கன்றதுக்காக இவங்களுக்கு 3 வயசு இருக்கும் பொழுதே அங்கே வந்து சின்ன சின்ன ரோல்ஸ் வந்து ஃபிலிம்ஸில் நடிக்கிறதுக்கு இவங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய சின்ன சின்ன ரோல்ஸ் வந்து அவங்க பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இப்படி அவங்க போயிட்டு இருந்திருக்கவங்களோட லைஃபு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்க அப்பா இறந்து போயிட்டாங்க. ஸோ இறந்த போனவொடனே என்ன பண்ணாங்க, இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே சின்ன சின்ன ரோல் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் டான்ஸர் ஆகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அவங்க வந்து 10 வயசில் பேக்ரவுண்ட் டான்ஸராக ஆகிறாங்க. பேக்ரவுண்ட் டான்ஸராக ஒரே ஒரு டான்ஸில் மட்டும் பண்ணியிருக்காங்க. அந்த டைமிங்கில் வந்து தீபாவளி வந்திருக்கு. அதனால் அவங்க என்ன பண்ணியிருக்க, அவங்க வீட்டில் எதுவுமே இல்லை. தீபாவளிக்கு ரொம்ப கஷ்டம். அம்மா வந்து எல்லா பிள்ளைங்களுக்கும் சாப்பாடு கொடுக்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. பல நாள் வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி சாப்பிடாமே தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு தூங்கியிருந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஏழ்மை நிலை. ஸோ தீபாவளிக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த பேக்ரவுண்ட் டான்ஸராக ஒர்க் பண்ணாங்கல்ல, அந்த பாட்டோட ஹீரோ சசிகபூர் அவரை வந்து போய் பார்த்துருக்காங்க. போய் நான் இவ்வளோத்துக்கும் அவரை தெரியாது, அவருக்கு வந்து இவங்கள தெரியவே தெரியாது. ஒரே ஒரு டான்ஸ் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அவர்கிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ அப்போ தான் வந்து இவங்க சொல்லியிருக்காங்க, நான் அவங்க கூட வந்து பேக்ரவுண்ட் டான்ஸராக ஒர்க் பண்ணியிருக்கேன், ஒரே ஒரு படத்து ஒரே ஒரு சாங்க்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அவர் என்கிட்ட வந்து தீபாவளி இப்போ நாளைக்கு தீபாவளி எங்கள் வீட்டில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவர் வந்து 200 ரூபீஸ் எடுத்து கொடுத்து இப்போதைக்கு என் கையில் இதான் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்கடுத்து இவங்க சொன்னாங்க, அந்த 200 ரூபீஸ் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, அந்த உதவி வந்து நான் என்றைக்குமே மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 10 வயசில் பேக்ரவுண்ட் டான்ஸர் ஆகிறாங்க. 12 வயசில் வந்து கொரியோகிராஃபர் சோஹன்லால் அப்படின்றவர்கிட்ட அசிஸ்டன்ட் கொரியோகிராஃபராக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவர் தான் வந்து இவங்களுக்கு எல்லாமே டீச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எல்லா விஷயங்களும் நுணுக்கமாக எப்படி பண்ணுறது, எப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அவர் தான் வந்து இவங்களை ஒரு நல்ல டான்ஸராக வந்து மோல்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காரு. ஸோ 12 வயசில் அவர்கிட்ட அசிஸ்டன்ட் கொரியோகிராஃபராக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1 இயருக்கு அப்புறம் 1961 அவங்க வந்து சோஹன்லால் அதாவது இந்த கொரியோகிராஃபரையே மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த டைமிங்கில் அவருக்கு 43 ஏஜ், இவங்களுக்கு வெறும் 13 தான் ஏஜு. ஸோ அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. பட் வந்து சோஹன்லால் வந்து அவரோட சர்னேமை அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சொல்லிவிட்டு அவர் 1973 அவங்க ஒய்ஃபை கூட சேர்ந்து வாழ்கிறதுக்காக சென்னைக்கு வந்துட்டார். ஸோ இவங்க வந்து அந்த 2 குழந்தைங்களையும் வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்காங்க. ஸோ 1975 வந்து ஒரு பிஸ்னஸ் மேனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த பிஸ்னஸ் மேனோட சர்நேம் கான்றதான் அவங்களோட இவங்களும் எடுத்துக்கிட்டாங்க. அவர் வந்து இவங்க ஃபஸ்ட் ரிலேஷன்ஷிப்லேருந்து அந்த 2 குழந்தைங்களையும் அவர் அடாப்ட் பண்ணிக்கிட்டார். அவரோட சர்நேம் தான் அவங்களும் யூஸ் பண்ணாங்க. ஸோ 12 வயசில் அசிஸ்டன்ட் கொரியோகிராஃபர், 13 வயசில் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதிலே இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னேறி கொரியோகிராஃப் பண்ணுற அளவுக்கு வந்திருக்காங்க. 80s and 90s வந்து நிறைய சாங்ஸில் இவங்க வந்து நிறைய சூப்பரான டான்ஸ் சீன்ஸ்லாம் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. நியர்லி 3000 சாங்ஸ் வந்து அவங்க வந்து பண்ணியிருக்காங்களாம், இது வரைக்கும் கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்களாம். அவங்க லாஸ்ட்டாக ஒர்க் பண்ணது 2019 மாதுரி தீக்ஷித் நடித்த கலங்கிற படத்தை கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து அவங்க 2020 வந்து கோவிட் டைமிங்கில் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காங்க. பட் கோவிட் வந்து நெகட்டிவ் தான், பட் கார்டியாக் அரசனால் அவங்க இறந்து போயிட்டாங்க. இது வரைக்கும் அவங்க 3 ஃபிலிம் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க, 8 ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. அதாவது கொரியோகிராஃபர்லே மிக அதிகமாக வந்து அவார்ட்ஸ் வாங்கின ஒரே கொரியோகிராஃபர் அப்படின்னா அவங்க தான். 3 வயசில் தன்னோட குடும்பத்தை சப்போர்ட் பண்ணுறதுக்காக வேலைக்கு போக ஆரம்பித்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னேறி 3000 சாங்ஸ். சரி, அவங்க ஃபீல்டில் வந்த அந்த டைமிங்லலாம் பார்த்தீங்கன்னா எல்லா டெக்னீஷியன்ஸ் ஒர்க் எல்லாமே பண்ணுறது எல்லாருமே மென்னாக தான் இருப்பாங்களாம். பிஹைண்ட் த கேமரா வந்து மோஸ்ட்லி மென்னு தான் இருப்பாங்களாம். ஸோ அந்த டைமிங்கில் இவங்க வந்து அதில் எப்படி எவ்வளோ கஷ்டங்கள்லாம் அவங்க வந்து டீல் பண்ணி இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்திருப்பாங்கன்னு பாருங்கள். பாட்டம் லெவல்லேருந்து இந்த அளவுக்கு ஒரு சக்ஸஸ் அவங்க ரீச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு அந்த ஒரு டிட்டர்மினேஷன் எந்த அளவுக்கு இருந்திருக்கும், அதுக்கு அவங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருப்பாங்க அப்படின்றத அவங்க எல்லாராலையுமே இமேஜின் பண்ணி பார்க்க முடியும்.
ஸோ நம்மளும் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் சரி அதை வந்து மனசுக்குள்ளே ஏற்றிக்காமல் ஓகே நமக்காக ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்றத நோக்கி நம்ம போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எல்லாருமே லைஃப்பில் சக்ஸஸ் ஆகலாம். சரோஜ்கான் அவங்களோட லைஃப் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களை இன்ஸ்பயர் பண்ணணும் நான் நினைக்கிறேன். இந்த சேனலில் போடுற கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.